இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ரிங் மெயின் யூனிட் ரிங் மெயின் யூனிட்னா என்ன அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரிங் மெயின் யூனிட்னா என்ன ரிங் மெயின் யூனிட்னா டோட்டலாக சேல்டு பண்ணி இருக்கும் ஒரு பாயிண்ட் இன்னொன்று வந்து அது வந்து எஸ்எப் கீ கேஸால் எஸ்எஃப்சி கேஸால் ஃபில் பண்ணி இருக்கும் அதனால் என்ன அட்வான்டேஜ்னால் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம எஸ்எஃப் சிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது வந்து இது எங்கே எங்கெங்கே யூஸ் பண்ணுறதுனால இது ப்ரைமரி சுவிட்சிங் டிவைஸ் கேன் பி எதர் சுட்ச் டிஸ்கனெக்டர் ஆர் ஃபீஸஸ் சுவிட்ச் டிஸ்கனெக்டர் ஆர் சர்க்குட் பிரேக்கர் இது வந்து என்னென்னா ப்ரைமரி சுவிட்சிங் டிவைஸு எதுன்னா அதாவது என்னென்னா டிஸ்கனெக்டர் அதாவது டிஸ்கனெக்டரும் ப்ரைமரி சுட்சிங்க யூஸ் பண்ணால் சுவிட்சிங்கன்னா ஆஃப் ஆஃப் பொசன் ஆஃப் பண்ணுறதுக்காக டிஸ்கனெக்டர் டிஸ்கனெக்டர்னாலும் ஐசலேட்டர்னாலும் ஒன்று தான் அப்புறம் என்னென்னா ஃபீஸாக ஃபீஸும் யூஸ் யூஸ் பண்ணுறோம் அதாவது ஆஃப் பண்ணுறதுக்காக அதாவது என்னென்னா இந்த சிஸ்டத்தை ஆஃப் பண்ணுறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அது அடுத்தது மெயினாக என்னென்னா சர்க்கியூட்ரே பிரேக்கர் தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம் அதாவது என்னென்னா ஆஃப் பண்ணுறதுக்கு அதுதான் எய்தர் சுவிட்ச் டிஸ்கனெக்டர் கனெக்டர் ஆறுூசுடு சுட்சட்ச டிஸ்கனெக்டர் ஆ சர்க்க்யூட் பிரேக்கர் ஓகேங்களா அடுத்தது வந்து என்னென்னா இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறோன்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸேஷன்ஸ் ஓகேவா அடுத்தது வந்து வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஆரம்யூ அண்டு சுட்சு கீர் ஓகேவா ஃபஸ்ட்டு என்னென்னா சுவிட்ச் கீர்னு ஃபஸ்ட்டு என்னென்னா சாரி ஆர்எம்யூன்னு என்ன ஆரம்யூனா ரிங் மெயின் யூனிட் ஓகே இது எங்கே யூஸ் பண்ணால் சப்ஸ்டேஷன்னு இல்லைன்னா ஹெச்வி டிஸ்ட்ரிபியூஷன்ஸு சச்சஸ் லெவன் கேவி அண்ட் எபோ இட்ஸ் ஏ ரிங் சிஸ்டம் சிஸ்டம் அதாவது ரிங் சிஸ்டமாக இருக்கும் அது அது என்ன அட்வான்டேஜுன்னா ஒ ஒரு லைன் ஃபால்ட்டோ இல்லைன்னா ஏதாவது இன்ட்ரப்டட் அதாவது என்னென்னா தடங்களோ ஏற்பட்டால் அதாவது என்னென்னா இது அடுத்து அதாவது வேறு லைன்லேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இதுதான் மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ரிங் மெயின் யூனிட் அடுத்து என்ன சி சுவிட்சி சுட்சு இஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தட் கேன் பி யூஸ் இட் டு சுவிட்ச் ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் இன் அன்டவுட் ஓகேங்களா இது வந்து என்னென்னா ரிங் மெயின் யூனிட் ஈஸிய டைப் ஆஃப் சுவிட்ச் கீர்ஸ் ஓகேங்களா அடுத்தது என்னென்னா இந்த இது என்னென்னா சுவிட்ச்கீர் வந்து என்னென்னா இன்னுக்கும் அவுட்டுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு லைன் ஆஃப் ஆகிடுச்சுன்னா இன்னொரு லைன் வழியாக மறுபடியும் ஆன் பண்ண முடியாது அதனால தான் நம்ம ரிங் மெயின் யூ ரிங் மெயின் ரிங் மெயின் யூனிட் யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா யூஸ் ஆஃப் ஆரம்மி வை யூஸ் ஆரமி யூஸ்டு அதாவது ஏன் யூஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் என்னென்னா இது வந்து என்னென்னா காம்பேக்ட் காம்பேக்ட்னால் அதாவது இடமாக வந்து கம்மியாக யூஸ் பண்ணும் அப்புறம் என்ன சீல்டு மெட்டால் என்க்ளோஸ்டு சுவிட்சுக்கு ஓகே அதாவது என்னென்னா ஃபுல்லாக சீல்டு பண்ணியிருக்கும் அதாவது எந்த அதாவது சேஃப்டி வியூவில் பார்த்தா எந்த எஃபெக்ட்டும் வராது அதாவது ஏதாவது ஆனாலோ இல்லை வேற ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் ஆனாலோ உள்ளாரே இருக்கும் இது வந்து எங்கே எங்கே யூஸ் பண்ணுறோன்னா அர்பன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அர்பன் அதாவது சிட்டியில் மேக்சிமம் யூஸ் பண்ண ஏன்னா சிட்டியில் தான் மேக்ஸிமம் இடம் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் யூ ஏன்னா ஆர்எம் யூஸ் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் பெங்களூரில் யூஸ் பண்ணுவாங்க பண்ணுறாங்க அடுத்தது டெல்லி அதாவது மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்புறம் என்னென்னா சென்னை ஹைதராபாத் மாதிரி ஏரியாவில் யூஸ் பண்ணுறோம் இது வந்து கீ ஃபீச்சர் ஆஃப் ஆரம்பி இன்க்ளூட் எஸ்எஃப் சிக்ஸ் கேஸ் இன்சுலேஷன் காம்பேக்ட் அதாவது இதனுடைய என்னென்ன ஃபீச்சர்னா எஸ்எஃப் சிக்ஸ் கேஸ் இன்சுலேஷன் காம்பேக்ட் மா மாட்லேட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது என்னென்னா காம்பேக்ட்டு அதாவது ஈஸியாக இருக்கும் இன்ட் இன்டகிரல் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இன்டகரல் ப்ரோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னா இதில் வந்து என்னென்னா நம்ம ஆர்டியூவாகவும் யூஸ் பண்ணி ஆர்டியோவாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்டிஓ அதனால் என்னென்னா ரிமோட் ரிமோட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதாவது மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் இதில் இருந்து பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அடுத்தது ஃபுல் எக்ஸ்டெனபிள் ஆப்ஷன்ஸ் ஓகே அதுவும் ஃபுல்லி எக்ஸ்டெனபிள் ஆப்ஷன்ஸ்னால் எல்லாமே இருக்கும் அதாவது என்னென்னா ஐசுலேட்டருக்கு என்ன இண்டிகேஷனு அப்புறம் என்னென்னா இன்டர்லாக்கு மெக்கானிக்கல் இன்டர்லாக்கு எலக்ட்ரிக்கல் இன்டர்லாக்ஸு அப்புறம் என்னென்னா பிரேக்கர்ஸு அதாவது என்னென்னா சீட்டிஸு அதாவது ஒரு குட்டி சப்ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் அதுதான் அந்த இது அடுத்து வந்து லோ மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து இதுக்கு என்னென்னா வெரி லோ அதாவது என்னென்னா ஒன்ஸ் ஆன் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான் அப்புறம் என்னென்னா ஒரு டென் ஆர் சாரி ஒன் ஆர் டூ இயர்ஸுக்கு சும்மா மானிட்டர் பண்ணிட்டு இருந்தால் போதும் ஓகேங்களா அடுத்தது வந்து அவுடோர் ஆரம்பியம் ரிங் மெயின் அதாவது இது வந்து என்னென்னா நேம் ப்ளேட் ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபோடக் அதாவது என்னென்னா அதில் என்ன எழுதிருக்குன்னா லெவன் கேவி ஃபர்ஸ்ட் லைன் லெவன் கேவி சிக்ஸ் தேர்ட்டி ஆம்ஸ் டுவெண்ட்டி ஒன் கேஏ ஃபார் த்ரீ செகண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து என்னென்னா இதனுடைய ப்ரொடெக்ஷன் ப்ரொடக்டோடைய சிஸ்டம் அதாவது சிஜெண்டேஷனுடைய சிஸ்டம் என்னென்னா லெவன் கேவி ஓகேவா லெவன் கேவி அடுத்து வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆம்ஸ் வந்து அதனுடைய கெப்பாசிட்டி வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆம்ஸ் அதுக்கு மேலே போகவும் போகவும் போகாது போகவும் கூடாது அதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க ரிலேஸு அண்டு பிரேக்கர்ஸு அக்சலரி எக்யூப்மெண்ட்ஸு அப்புறம் என்னென்னா டொண்ட்டி ஒன் கேஏ ஃபார் த்ரீ செகண்ட்ஸு அப்படி என்னென்னா த்ரீ செகண்டில் ட்வெண்ட்டி ஃபைவ் கே கிலோ ஆம்ஸு வித் ஸ்டாண்ட் பண்ணும் இது வந்து இந்த இந்த ட்வெண்ட்டி ஒன் கேவிஏ ஃபார் த்ரீ செகண்டு இது இந்த டெஸ்ட்டு எங்கே பண்ணுவாங்கன்னா அதாவது ச இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை அதாவது என்னென்னு நம்ம இன்ஸ்பெக்ஷன் போனால் அது இது இதெல்லாம் பார்க்கலாம் எதாவது விஸ்டாண்ட் ஆகுதா என்ன நம்மளுக்கு வந்து கிளைண்ட்டு வந்து சொல்லுவாங்க அதாவது இது மாதிரி இது மாதிரி நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் டெஸ்ட் பண்ணி இந்த இந்த வேல்யூ வருது பார்த்துக்குவோங்க விட்னஸ் பார்க்குறதுக்காக போகும் அடுத்தது வந்து என்னென்னா எம் எம்முன்னா மோட்டரைஸ்டு டூ எல்பி அது எல்பிஎஸ் இது எல்பிஎஸ்ன்னா ரெண்டு லோக்கல் பிரேக்கர் சுவிட்ச் லோக்கல் பிரேக்கர் சுவிட்ச் என்னென்னா லைக் தட் ஐசுலேட்டர் அது ஐசுலேட்டர் மாதிரி தான் இருக்கும் எந்த ப்ரொடக்ஷனும் எதுவுமே இருக்காது அடுத்தது ப்ளஸ் த்ரீ விசிபி மூ மூணு வேக்கம் செட்கூட் ப்ரேக்கர் இருக்கும் இது வந்து இந்த டூ ப்ளஸ் ஃபைவ் ஃபைவ்னா ஃபைவ் என்னென்னா நம்மளுக்கு என்னென்னா சிங்கிள் வேவும் இருக்கும் த்ரீ வே ஃபைவ் வே சிக்ஸ் வே செவன் வே எல்லாமே இருக்கும் ஆனால் இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுறது த்ரீ வே அண்டு ஃபைவ் வே ஃபோர் வே தான் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது வந்து என்னென்னா இந்த இது வந்து அந்த டிஸ்கிரிஷனில் கொடுத்துருக்கோம் அது என்னென்னா கோடை டிசிம்பர் அதாவது இது வந்து என்னென்னா எயிட்டி நைன் ஃபிஃப்டி டூ எம் ஒன் சிசி நைன்ட்டினி ஃபோர் டிசி நம்பர் அப்படின்னு என்னென்னா எயிட்டி ஏன்னா எயிட்டி நைனு ஃபிஃப்டி டூ அது மாதிரி ஒரு ஒ ஒன்னுலேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மளுக்கு ஏன்சி கோடுன்னு இருப்போம் அது வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஆன்சி கோடுன்னு இதுனால் கூகுளில் பண்ணால் ஆன்சி கோடு ஒன்னுலேருந்து ஹண்ட்ரட் வரி 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 வரைக்கும் வரும் இப்போ வந்து என்னென்னா எயிட்டி நைன்னா ஐசோலேட்டரு இது வந்து தெரியும் அதே மாதிரி ஃபிஃப்டி டூனால் சர்க்கியூட் ப்ரேக்கரு சிசினா க்ளோசிங் காயில் நைன்ட்டி ஃபோர்னால் ஆன்டி பம்பிங் ரிலே ஆன்டி பம்பிங் ரிலேன்னா நான் உனக்கு சொ உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இது வந்து இந்த ஆன்டி பம்பிங் ரிலே ஒன்றும் இல்லை அது வந்து என்னென்ன நான் செப்பரேட் க்ளாஸு நான் சொல்கிறேன் அந்த இது அடுத்து வந்து ட்ரிப்பிங் காயில் டிசி அடுத்து வந்து நார்மல் ஓப்பன் அதாவது நார்மல் ஓப்பன் கான்டாக்ட்டு நார்மல் க்ளோசிங் கான்டாக்டு அதெல்லாம் இருக்கும் அப்புறம் என்ன எம்சிபி மினிச்சர் சர்க்குட் ப்ரேக்கர் எஃப்னா ஃபீஸு நியூட்ரல் லிங்க்ஸு கெப்பாசி இது என்ன கெப்பாசிட்டி வோல்டேஜ் இன் இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டர் கெப்பாசிட்டி வோல்டேஜ் இண்டிகேட்டர் என்னென்னா அதாவது சப்போஸு வோல்டேஜ் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஆர் ஆர்ஒய்பு மூணு இண்டிகேஷன் நம்மளுக்கு பேனலில் தெரியும் ஓகேவா இந்த இதுலேயே என்னென்னா அதாவது அதே ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டு இருக்குது அதே சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணோம் அதாவது சப்ளை இருக்கா இல்லையான்னு அடுத்து வந்து பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் பிடி பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதனுடைய சிம்பிள் பார்த்துக்கோங்க லோகம் இது சிம்பிள் அடுத்தது கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் சிடி அடுத்தது வந்து ஓவர் கரண்ட் எடுத்து பாட்டு இல்லை இது ஆன்சிக்கு வந்துட்டு ஃபிஃப்டி என் ஃபிஃப்டி பை ஃபிஃப்டி ஒன் ஓகேங்களா இந்த இதுதான் இந்த அடுத்தது வந்து ஜென்ரல் அதாவது என்னென்னா ஒரு ஒரு பேனல் எடுத்துக்கிட்டால் அதில் என்னென்ன இருக்கும் அது அது பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ என்னென்னா இ இதில் என்னென்னா எல்லாமே இந்த இது இந்த நான் இப்போ சொல்கிறது எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் போனால் பார்க்கலாம் நாம் ஜென்ரல் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம் அதாவது எல்லா ட்ராயிங்கும் எல்லாமே எம்எம்ல தான் இருக்கும் அடுத்தது வந்து சிஸ்டம் சிஸ்டமில் அதாவது ஓல்டேஜ் வந்து நம்ம லெவன் கேவி வரைக்கும் பண்ணிக்கலாம் அதாவது ஹை ஹையஸ்ட் சிஸ்டம் ஓல்டேஜ் அதாவது ஓல்டேஜ் அதாவது என்னென்னா மேனூஃபேக்சர் பண்ணது வந்து ஆர்எம்யூ வந்து மேனுஃபேக்சர் பண்ணது வந்து டுவெல் கேவி ஆனால் நாம் யூஸ் பண்ணுறது வந்து லெவன் கேவியை யூஸ் பண்ணி பண்ணுறோம் அதாவது பேஸஸ் வந்து த்ரீ பேஸ் ஆர் ஒய்பி சிஸ்டம்க்கு வந்து நம்ம முன்னாடி சொன்னது சிக்ஸ் தேர்ட்டி ஆம்ஸு அதே ஃப்ரீக்வன்சி ஃபிஃப்டி ஹெச் தான் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ரேட்டிங் டுவெண்ட்டி ஒன் கேஏ பார் த்ரீ செகண்ட்ஸு அடுத்து கன்செக்ஷன் இதுவும் அதே தான் நான் சொன்ன முன்னாடி சொன்னதே தான் அதாவது என்னென்னா எம் என்ன தி ஆர்எம்யூ செல்பி அவுட் அவுட்டோர் டைப்பு அண்டு இது என்ன எம் ப்ளஸ் டூ எல்பிஎஸ் ப்ளஸ் த்ரீ விசிபி இது முன்னாடி சொன்னது தான் அடுத்து வந்து இது வந்து எஸ்எஃப்சி கேஸ் வெசல் மெட்டி மெட்டல்ஸு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸு ஸ்டச்சர் வந்து டூ எம்எம்ஜிஐ வித்து பவுடர் கோட்டிங் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து கேபிள் என்ட்ரி ஷுட் பி ஃப்ரம் பாட்டம் இது வந்து நான் இப்போ சொன்னது எல்லாமே அதாவது இன்ஸ்பெக்ஷன் போனால் நம்ம பார்க்கலாம் அதாவது கேபிள் என்ட்ரி ஷுட் பி ஃப்ரம் பாட்டம்னா அதாவது கீழேருந்து நம்ம கேபிள் வந்து எடுத்துகிட்டு போவோம் அதாவது என்னென்னா என்ன ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் அவுட் அவங்கன்னா டூ டொண்ட்டி டூ டொண்ட்டி ஸ்கொயர் எம்எம்மு அது மாதிரி நைன்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி கீழே அதாவது கீழே இருந்து தான் நம்ம எடுக்க முடியும் அதாவது ஆப்ஷனும் அதாவது கீழே மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அப்புறம் என்னென்னா இது வந்து என்னென்னா பெயிண்ட் ஷீடு அதாவது பெயிண்ட் வந்து என்னென்னா நம்மளுக்கு ஹண்ட்ரட் டு ஒன் தேர்ட்டி மைக்ரான் இருக்கணும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது ஒன் தேர்ட்டிக்கு மேலேயும் போகக்கூடாது ஹண்ட்ரடுக்கு கீழேயும் போகக்கூடாது இது வந்து நான் என்னென்னா நானே செக் பண்ணியிருக்கேன் அதாவது எங்கேன்னா இன்ஸ்பெக்ஷன் போகும்போது பார்த்துருக்கோம்

இன்சுலேட்டட் காப்பர் வயர்ஸ் ஓகேங்களா இது வந்து என்னென்னா நம்ம எந்த செகண்டரி சர்க்கியூட்ஸ் எடுத்தாலும் ஒன் பாயிண்ட் ஒன் கிரேடு ஒன் பாயிண்ட் ஒன் கேவி கிரேடு கேபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது சிடி அதில் வந்து செப்ரேட் சிடி சர்க்கியூட்னா டூ பாயிண்ட் ஸ்கொயர் எம்எம் காப்பர் காப்பர் யூஸ் பண்ணுவாங்க கோ கோடும் அதாவது ஆர் ஆர் ஃபேஸுக்கு ரெட்டு ஒய் எல்லோ பீஃபேஸ்க்கு ப்ளூ ப்ளூ கலர் ஒயரு யூஸ் பண்ணுவாங்க அது வந்து டூ பாயிண்ட் ஸ்கொயர் எம்எம்மாக யூஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து பிடி சர்க்கியூட் இப்போ பிடி சர்க்கியூட்டுக்கும் அதே தான் ஆறுக்கு ரெட் ஆனால் ரெட் ரெட் யூஸ் பண்ணுவாங்க ஒய் கி வந்து எல்லோ கேபிள் யூஸ் பண்ணுவாங்க ப்ளூ பிக்கு வந்து ப்ளூ கேபிள் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம்மாக இருக்கலாம் அல்லது அதாவது என்னென்னா இது வந்து ஆர்எம்யூக்கு இதாகுது நம்ம என்னென்னா சப்ஸ்டேஷன்லலாம் ஃபோர் ஸ்கொயர் எம்எம்மே யூஸ் பண்ணுவாங்க இங்கே வந்து இது மாதிரி டூ டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இஸ் என ஃபார் இந்த ஆர்எம்யூஸ் அடுத்து வந்து எட் சர்க்கியூட் எல்லோ க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது ஏசி கண்ட்ரோல் சர்க்கியூட் அதாவது ஏசி ச கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்கு எல்லாத்துக்குமே அதாவது ஏசி கண்ட்ரோல் சர்க்கியூட்னா என்னென்னா ஹீட்டர் அடுத்தது என்னென்னா ஃபேன் அடுத்தது வந்து லைட்டிங் அப்புறம் என்ன ஸ்பிரிங் சார்ஜின் சார்ஜ் மோட்டார்ஸ் இதுக்கெல்லாமே பிளாக் ஒயர் யூஸ் பண்ணுவாங்க அடுத்து டிசி கண்ட்ரோல் டிசி கண்ட்ரோல்னால் ஐசோலேட்டர் ஆப்ரேட் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஐசலேட்டரு பிரேக்கரு இதுக்கெல்லாம் டிசி டிசி யூஸ் பண்ணுவோம் அது வந்து என்னென்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம் அடுத்து வந்து பஸ் எர்த்தபஸ் பஸ் வந்து இந்த இது ஸ்பெசிஃபிகேஷன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் காப்பர் அடுத்து வந்து ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் இது என்னன்னா இதில் வந்து என்னென்னா அதாவது ஃப்ரண்ட் ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட்டோடைய ஒரு டயக்ராமு அதில் வந்து என்னென்னா இந்த இது அந்த ரேட்டிங் பிளே பிளேட்டு மெயின் டோரு ஹேண்டில்ஸு டேஞ்சர் பிளேட்டு கேஷன் பிளேட்டு எல்லாமே இருக்கும் இதனுடைய டைமென்ஷனும் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க இது வந்து ஃப்ரண்ட் வியூ வித் டோர் க்ளோஸ்டு அடுத்து இன்னர் வியூ ஃபார் ஆர்எம்யூ ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்னென்னா இது வந்து சிங்கிள் பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஓகேவா சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அதாவது நம்ம இப்போ இப்போ பேட்ரி பேட்ரிக்காக யூஸ் பண்ணுவோம் பேட்ரி வந்து எதுக்குன்னா கண்ட்ரோல் ஃபார் ஃபார் சிஸ்டம் அதாவது பிரேக்கரை கண்ட்ரோல் பண்ணும் ஐசுலேட்டரை கண்ட்ரோல் பண்ணும் ஓகேவா ரிலேவை கண்ட்ரோல் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக டிசி வேணும் அந்த டிசிக்காக பேட்ரி சார்ஜர் வேணும் பேட்ரி சார்ஜர் வந்து என்னென்னா டூ தேர்ட்டி ப டூ தேர்ட்டி ஓல்ட் பேட்டரி சார்ஜர் அதனால் நம்ம சிங்கிள் பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்படின்னா லெவன் கேவி பார் டூ தேர்ட்டி ஓல்ட் ஏசியாக இருக்கும் ஓகேவா அதனுடைய நான் எக்ஸ்பிளைன் இன்னும் சொல்கிறேன் அடுத்தது வந்து பிடி பிடினா பொட்டன்சியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஓல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர் இது வந்து என்னென்னா த்ரீ பேஸ் இது வந்து த்ரீ பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இங்கே வந்து அதில் பாருங்க அந்த பிளாக்காக இருக்குது அது வந்து ஃபீஸாக யூஸ் பண்ணுவோம் இது என்னென்ன ஃபீச்சரு என்னென்ன டெஸ்ட்டிங் அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் அடுத்தது வந்து சிடி அந்த அந்த ரவுண்டு போட்டிருக்கோம் அந்த சீட்டி அதாவது கேபிள் என்ட்ரியில் அது சீட்டி வச்சுருக்கோம் என் இருக்கும் இருக்கும் அவுட்கோயிங்கில் இருக்கும் எல்லாத்துலேயுமே இருக்கும் அப்புறம் வந்து என்னென்னா இந்த எக்ஸ்டனபிள் வந்து இப்போ திரும்பி வேணால் இப்போ திரும்பி வேணால் இன்னொரு வே எக்ஸ்ட்ரா அதாவது ஃபீடர் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஸ்பிரிங் சார்ஜ் ஹேண்டில் அதாவது ஸ்ப்ரிங் சார்ஜ் ஹேண்டில் வந்து அந்த இண்டிகேட் பண்ணியிருக்கோம் அது ஆப்ரேஷன் கவுண்டர் அதாவது மெக் எலக்ட்ரிக்கலாக அதாவது ஆப்ரேஷன் கவுண்டருன்னா ஒரு பிரேக்கர் ஒரு டைம் ஆன் ஆயிடுச்சு ஆன் இந்த ரெண்டுமே ஆகிறது அப்புறம் இது வந்து இண்டிகேட் வந்து ஒன்றுன்னு வந்துடும் அப்புறம் விடிஎஸ் வோல்டேஜ் டிவைடர் ஸ்விட்ச்சு அது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இது வந்து என்னன்னா வோல்டேஜ் வந்து இண்டிகேட் பண்ணும் நம்மளுக்கு ஆர்வைபி வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு கேபிள் பூட்ஸ் கேபிள் போர்ட்ஸ்னால் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கேபிள் போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது வந்து அந்த இது த்ரீ பேஸ் கேபிள்ஸு கேபிள் கிளாம்பு கேபிள் எதுக்குன்னா கீழே உழுவாமல் இருக்கிறதுக்காக கேபிள் கிளாம்பு யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா அதாவது என்னென்னா கிளாண்டு தான் கேபிள் கிளாம்பு ஓகேங்களா அடுத்து வந்து இதுதான் மெய் மெயினாக இம்பார்ட்டன் சிங்கிள் லைன் டைகிராம் சிங்கிள் லைன் டைகிராம்

லெவன் கேவிபார் ரூட் த்ரீ டூ பை டூ தேர்ட்டி வோல்ட் ஏசி சிங்கிள் பேஸு ஹண்ட்ரட் விஏ அதெல்லாம் நான் சொல்கிறேன் இது வந்து என்னென்னா ப்ரை பிரைமரி பிறகு ஹெச்டி ஃபீஸு செகண்ட்ரியில் வந்து சேண்ட்ரி ஃபீஸு இது வந்து எங்கே போகணுன்னா டூ தேர்ட்டி வோல்ட்டு ஏசி பவர் சப்ளை ஃபார் பேட்ரி சார்ஜர் நான் முன்னாடி சொன்னதப்போ சொன்ன மாதிரி பேட்ரி சார்ஜருக்கு போகும் அடு அடுத்தது வந்து த்ரீ பேஸ் த்ரீ பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் அது வந்து என்னென்னா எப்பயுமே ஒன் டென் ஆனால் லெவன் கேவி பார் ஒன் டென் ஓல்ட் அதாவது லெவன் கேவி பார் ரூட் த்ரீ டிவைடட் பை ஒன் ஆனால் ஒன் டென் 3 பார் ரூட் த்ரீ அப்படின்னா லெவன் பேஸ் டு பேஸ் வந்து லெவன் கேவி இது அதே மாதிரி ஒன் டென் வோல்ட் வந்து பேஸ் டு பேஸு பேஸ்ட் டு நியூ நியூட்ரல் வந்து 64 ஃபோர் சம்திங் ஓல்டேஜ் வரும் மாதிரி லெவன் கேவிக்கு அப்படி அப்படிதான் அதுக்கு கீழே வந்து எம்சிபி சிக்ஸ் ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து அந்த ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீ இல்லைங்களா ஆர் ஒய்பி இண்டிகேட்ரு அது அது நம்மளுக்கு ஓல்டேஜ் இருக்கான்னு காமிக்கிறதுக்காக அந்த இண்டிகேட்டர் அடுத்தது வந்து என்னென்னா அதாவது இது என்ன எல்பிஎஸ் லோக்கல் பிரேக் லோக்கல் லோக்கல் எல்பி எல்பிஎஸ்ஸு லோக்கல் பிரேக்கர் சுவிட்சு ஓகே லோக்கல் பிரே லோக்கல் பிரேக்கர் சுவிட்சு இது வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆம்ஸ் ஓகேங்களா அதாவது என்ன ரேட்டட் ரேட்டர் கரண்ட் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆம்ஸ் இருக்கும் அதே மாதிரி இது வந்து லோக்கலாகவும் பண்ணிக்கலாம் ரிமோட்டாகவும் பண்ணிக்கலாம் இது வந்து பிபி ஒன் வந்து புஷ்பட்டன் ஒன் ஆனு பிபி டூ வந்து ஆஃப் இது விடிஎஸ் வோல்டேஜ் இண்டிகேட்டர் இது எம்எஃப் மல்டி ஃபங்க்ஷன் மீட்டர் மல்டி ஃபங்க்ஷன் மீட்டர் என்னென்னா ஒரு அதில் வந்து என்னென்னா நம்மளுக்கு எனர்ஜி மீட்டர் எனர்ஜி மீட்டர் தான் ஃபங்க்ஷன் மீட்டர் அதிலேருந்து நம்ம என்னென்னா வோல்டேஜ் எவ்வளோ கரண்ட் எவ்வளோ எல்லாமே பார்த்துக்கலாம் அதாவது ஓல்டேஜ் வேணும்னா ஓல்ட் மீட்டர்லேருந்து சாரி ஓல் ஆனால் ஓ வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரும் சீட்டின்னா கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரும் அதே தான் சே அதே தான் சேமி எல்பிஎஸ் டூவும் அப்புறம் விசிபி விசி விசிபி ஏன்னா செகண்டு வந்து விசிபி சிக்ஸ் தேர்ட்டி ஆம்ஸு எயிட்டி நைனு மோட்டரைஸ்டு ஐசலேட்டர்ஸ் அண்டு எடுத்த சுவிட்சு அதுக்கு தான் எம்முன்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க அதே சேமு தான் அதே சேமு தான் அடுத்தது வந்து இதுவும் அதே எஃப் எம்எஃப் ஏன்னா எம்எஃப் இது எம்எஃப்னால் மல்டி ம மல்டி ஃபங்க்ஷன் மீட்டர் அதே சேமு எல்பிஎஸ்ஸு எல்பிஎஸ் ஒன்று எல்பிஎஸ் டூ அதாவது இன்கமர் ஒன்று இன்கமர் டூவா அவுட் கோயிங்குன்னு சொல்லலாம் அதாவது இன்கமரும் இது அடுத்தது வந்து அவுட்கோயிங்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து விசிபி அதாவது மூணு விசிபி இருக்கும் அது த்ரீ விசிபின்னு இருக்கு இல்லைங்களா அதாவது ஹெட்டிங்கில் அதுதான் த்ரீ விசிபி எஸ்எல்டி அதாவது அதே சேம் தான் சிக்ஸ் தேர்ட்டி ஆம்ஸு எயிட்டி நைன் ஏ ஐசுலேட்டரு இது சிக்ஸ் தேர்ட்டி ஆம்ஸு ஃபிஃப்டி டூ இது மெக்கானிக்கல் இன்ட்ரலாக்கு மெக் ஏஎன்ஆர்ன்னு இருக்கும் அடுத்தது வந்து லோக்கல் ரிமோட்டு ஸ்விட்ச் ஒன்று இருக்கும் பிபிஎஸ் ஏன்னா புஷ்பட்டன் ஒன்று புஷ்பட்டன் க்ளோஸ் க்ளோஸும் க்ளோஸு பிரேக்கர் க்ளோஸு பிரேக்கர் ஓப்பனுக்கு இருக்கும் எம்மன்னா மோட்டரைஸ்டுடு இது வந்து பிரேக்கருடைய இண்டிகேட்டர் அடுத்தது வந்து நெ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்டி பார் ஃபிஃப்டி என் ஃபிஃப்டி ஒன் பார் ஃபிஃப்டி ஒன்னால் ஓவருக்காக இந்த எத் ஃபால்ட்ருலே அதாவது என்னென்னா இந்த ஆரம்யூ எப்போயுமே எங்கே யூஸ் ஏன்னா எது எந் எங்கே ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவுட்கோயிங்கில் மட்டும்தான் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க அதாவது சி வந்து கரண்ட் ஐன்ஸ்ஃபார்ம் சி ஒன் அப்படின்னு இருந்தாலே அந்த கரண்ட் அயன்ஸ்ஃபார்ம் நம்ம பார்த்துக்கலாம் அதில் வந்து ஃபோர் ஹண்ட்ரடு பர் டூ ஹண்ட்ரடு ப ஃபோர் ஹண்ட்ரட் மைனஸ் சாரி ஃபோர் ஹண்ட்ரட் மைனஸ் டூ டூ ஹண்ட்ரட் பார் ஒன் ஆம்ஸு இது வந்து என்னென்னா இதனுடைய டேப் வந்து ரெண்டு ரெண்டு டேப்பாக இருக்குது அது ஃபோர் ஹண்ட்ரடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து சேம் அதே டிட்டோ தான் அதாவது என்னென்னா செகண்ட் விசிபிக்கும் தேர்டு விசிபிக்கும் சேம் ஃபங்க்ஷன் தான் சேம் தான் அது வந்து ஃபீடர்ஸு